அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த தாங்கள் மிகுந்த ஒரு திடமான நம்பிக்கையுடைய எடுத்த காரியத்தை செய்தே முடிப்போம். யாருக்காகவும் எந்த ஒரு இதுக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நான் நினைச்சதை நான் செஞ்சே முடிப்பேன். நேர்மை தவறாதவர்கள் என்று சொல்லலாம். சந்திரனுடைய ஆதிக்கத்திலே பிறந்த தாங்கள் நல்ல மனதுடையவர்கள். நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய தாங்கள் 2018 மார்ச் மாதத்திலே தங்களுடைய ராசி கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமையானால், ராசியிலே ராகு சஞ்சரிப்பதனாலே தேவையில்லாத உடல்நலக் குறைவு கொஞ்சம் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், தலைவலி, கண்ணாடி போடுதல், இதெல்லாம் இந்த மாசத்துல ஏற்படும். அதே சமயம் 4 இடத்துல குரு சஞ்சரிப்பதனாலே புதிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு வெளியூர் பிரயாணம், ஒரு இடம் வாங்குறது, பல நாளாக யோசிச்சுருக்கிற ஒரு புதிய முயற்சி இந்த மாதத்தில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக விளங்குகிறது. 5 இடத்துல செவ்வாயை சஞ்சரிக்கிறதுனால பூமிகாரகன் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பழைய மனை வாங்கி வைத்திருந்தால் அதில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலே மார்ச் மாதத்திலே கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. இந்த கடகராசி நேயர்களுக்கு ஏற்கனவே ஒரு மனை இருக்குது, நம்ம வீடு கட்டலாம் நினச்சிட்டுருக்கோம், ஏதோ ஒரு விதத்தில் லோன் கிடைக்கல, தள்ளி போகுது, இப்படிலாம் இருந்துட்டுருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக பாலக்கால் போட்டு அஸ்திவாரம் போட்டு கிரகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 6 இடத்துல சனி சஞ்சரிப்பதனால சத்ரு இரண்டரோகஸ்தானம் சொல்கிறோம். எதிரி, கடன், வியாதி இதெல்லாம் ஏற்படும். புதிய எதிரிகள் தோன்றுவார்கள். கடன்கள் இருந்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, இப்போ வீடு கட்டுறீங்கன்னா லோன் வாங்கி தான் ஆகணும், அது கடன் தான். ரோகம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு நோய் நம்மளுக்கு அந்த மாதத்தில் வந்து போகும். 7 இடத்துல புதன் கேது சேர்க்கை, மனைவியின் மூலமாக பல செல்வம், செல்வாக்கு, அவங்க வீட்டில் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேரும். அதாவது ஆண்களுக்கு, கடகராசி நேயர்களுடைய ஆண்கள் இருந்தால் அவங்களுக்கு மனைவியின் மூலமாக உதவிகள் கிட்டும். பொதுவாக பார்த்தோமையானால் இந்த மார்ச் மாத பலன்கள் கடகராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்குகின்றது. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் என்று நாம் பார்த்தோமையானால் 15/3/2018 முதல் 17/3/2018 வரை சந்திரிக்கிறது. இந்த 2 தினங்களிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் பைரவர் என்று சொல்கிறோம் இல்லை, அஷ்டமி என்னைக்கு வழிபாடு பண்ணுறோம்ல, சிவாலயத்திற்கு சென்றீர்களால் பைரவர் என்ற ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை இந்த மாதத்தை நீங்கள் வழிபாடு செய்தவங்களானால் தங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பதில் சிறிதும் கூட ஐயமில்லை.